வெல்கம் டு எஜுகேஷன் டைம் இன் தமிழ் சிபிஎஸ்இ கிளாஸ் 9th சாப்டர் 1 இருக்கிற பார்ட் 9 வீடியோ. இதில் சாப்டர் 1 வந்து மேட்டர் இன் அவர் சரௌண்டிங்ஸ்ங்கிற சாப்டர். இந்த சாப்டரில் நம்ம இப்போ ஹவு டஸ் எவாபரேஷன் காசஸ் கூலிங் இந்த டாப்பிக்கை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த டாபிக் நமக்கு எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எவாபரேஷன் அப்படின்னு ஒரு ஹெட்டிங் கொடுத்துருப்பாங்க. அதுக்கு கீழே இருக்கிற ஆக்டிவிட்டியோடு சேர்த்து நம்ம இதுக்கு முன்னாடி பார்ட்டில் நம்ம பார்த்துருப்போம். எவாபரேட்னா என்ன, எவாபரேஷன்னா என்ன, அது வந்து எப்படியெல்லாம் நடக்கும், அது அதிகமாக நடக்கிறதுக்கு என்னென்ன பாசிபிலிட்டிஸ்லாம் இருக்குது, இதெல்லாம் பற்றி நம்ம இதுக்கு முன்னாடி பார்ட்டில் டிஸ்கஸ் பண்ணிப்போம். ஓகேங்களா? அதை கண்டினியூ பண்ணி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு டாபிக் நம்ம கொடுத்துருப்பாங்க, ஹவு டஸ் எவாபரேஷன் காசஸ் கூலிங் அப்படிங்கிற டாபிக். ஆனால் இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான டாபிக். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிபிஎஸ்இயை பொறுத்தவரும் நமக்கு அப்ளிகேஷன் ஓரியண்டடாக தான் கொஸ்டின் கேட்பாங்க. அதாவது நம்ம படித்ததை நம்ம எந்த அளவுக்கு நம்ம லைஃப்பில் வந்து அப்ளை பண்ணி பார்க்குறோம், நம்ம பார்க்குற பொருட்களில் எந்த அளவுக்கு நம்ம சயின்ஸ் இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோங்கிற மாதிரி தான் நம்ம கேட்பாங்க. ஓகேங்களா? ஸோ அதனால தான் என்ன சொல்கிறோம்னா, இதில் இருக்கிறது எல்லாமே நமக்கு அப்ளிகேஷன் ஓரியண்டடான கொஸ்டினாக இருக்கும். ஏன் நடக்குது எவாபரேஷன், ஏன் வந்து சுற்றி நமக்கு கூட ஆகுது அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? ஸோ அதனால் இந்த டாப்பிக்கை வந்து ஜஸ்ட் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டாலே உங்களுக்கு புரிஞ்சிடும். ஓகேவா? ஸோ அதை பார்க்கறதுக்கு முன்னாடி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம அடுத்த வீடியோஸ் போடும்போது உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் தெரியும். ஓகேவா? சரி, இப்போ பார்ப்போம் ஹவு டஸ் எவாபரேஷன் காசஸ் கூலிங் அப்படின்னா என்ன அர்த்தம், ஏன் வந்து எவாபரேஷன் ஆகும் பொழுது கூல் ஆகுது, எங்கே ஏதோ ஒரு இடத்துல ஒரு எவாபரேஷன் நடக்குதுன்னா அந்த இடம் ஏன் கூல் ஆகுது, ஏன் அது வந்து கூலிங் ஏற்படுத்துது எவாபரேஷன் அப்படிங்கிறது அப்படின்னு கேட்குறாங்க. ஃபர்ஸ்ட் பாயிண்ட், த லிக்யூட் இன் அண்ட் ஓப்பன் வெசல்ஸ் கீப் ஆன் எவாபரேட்டிங். ஓகே, ஸோ நம்ம வந்து ஓப்பன் வெசல்ஸை இதுக்கு முன்னாடி ஆக்டிவிட்டியில் தானே பண்ணோம், இதுக்கு முன்னாடி பாட்டில். ஓகேங்களா? ஓப்பன் வெசல்ஸில் நம்ம வாட்டரை வந்து ஊற்றி எந்தெந்த இடத்துல வச்சோம்னா எவாபரேஷன் சீக்கிரம் நடக்குது அப்படின்லாம் பார்த்தோம் இல்லைங்களா? அப்போ அந்த வாட்டரில் இருக்கக்கூடிய அந்த அந்த இதெல்லாம் என்ன ஆகும், பாட்டிக்கெல்லாம் எவாபரேஷன் ஆகிடும். ஓகேவா? ஸோ இது வந்து நடக்கிறது. சரி, இப்போ அவங்க என்ன கேட்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து எவாபரேஷன் ஆகிறது மூலமாக அந்த இடம் ஏன் கூலிங் ஆகுது அப்படின்னு நம்ம கேட்குறாங்க. சரி, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் காட்டி பார்த்தீங்களா, இந்த மாதிரி ஒரு இதை பார்த்துருக்கீங்களா? நம்ம எப்படியும் ஒரு தடவை பார்த்துருப்போம். ஓகேங்களா? ஏன்னா எந்த இடத்துக்கு போனாலும் ரிசப்ஷனில் இந்த மாதிரி ஒரு சின்ன சட்டியில் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு மண் சட்டி வச்சுருப்பாங்க, இல்லைன்னா இந்த மாதிரி வந்து மெட்டலில் வெசல்ஸ் வச்சுருப்பாங்க. அதில் என்ன பண்ணியிருப்பாங்க, தண்ணி ஊற்றி பூவெல்லாம் போட்டு டெக்கரேட் பண்ணி வச்சுருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ சிலர் என்ன சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அழகுக்காக அப்படின்னு சொல்லுவாங்க. சிலர் என்ன பண்ணுவாங்க, வீடுகளில் கூட வச்சுருப்பாங்க. இதுக்குன்னா வாஸ்து நல்லது, வீட்டுக்கு நல்லது, இந்த மாதிரிலாம் சொல்கிறாங்க. ஸோ என்ன நல்லது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சயின்டிஃபிக்காக நம்ம பார்ப்போமா, சயின்டிஃபிக்காக என்ன சொல்லணும்னா, ஒரு பாட்டில் தண்ணி ஊற்றி வச்சுருக்காங்க. அப்போ தண்ணி என்ன ஆகும், எவாபரேஷன் ஆகும். எவாபரேஷன் ஆகும்போது சுற்றி இருக்கிற இடம் என்ன ஆகும், கூல் ஆகும். ஓகேங்களா? அதுதான் சயின்டிஃபிக் ரீசன். ஓகேங்களா? இப்போ நம்ம என்ன பண்ணலாம், ஒவ்வொரு பொருளையும் பார்க்கும்போது இதில் என்ன சயின்ஸ் இருக்குது, இதை ஏன் செய்கிறாங்க அப்படின்னு நம்ம இனிமேல் யோசிக்கணும். அதுக்காக தான் இந்த டாபிக் ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொன்னேன். ஓகே, சரி, இப்போ செகண்ட் பாயிண்ட் பார்ப்போம். த பார்ட்டிக்கல் ஆஃப் லிக்யூட் அப்சார்ப் எனர்ஜி ஃப்ரம் த சரௌண்டிங் டு ரீகெயின் த எனர்ஜி லாஸ் டூரிங் எவாபரேஷன். சரி, நம்ம என்ன சொன்னோம், இப்போ பாருங்கள், இதே மாதிரி ஒரு பாட்டில் தண்ணி ஊற்றி வச்சுட்டோம். தண்ணி என்ன ஆகும்போது சரௌண்டிங்கில் இருக்கக்கூடிய எனர்ஜி அப்சார்ப் பண்ணிக்கிட்டு, எனர்ஜினா என்ன, சரௌண்டிங் ஹீட்டாக இருக்குமா, ஓகேவா, ரூம் டெம்பரேச்சர் சொல்கிறோம்ல, அந்த டெம்பரேச்சரில் அது இருக்கும். ஓகே, ஸோ அந்த ரூம் டெம்பரேச்சர் ஹீட்டை வந்து அப்சர்வ் பண்ணிக்கிட்டு அது வேப்பராக மாதிரி எவாபரேஷன் ஆகும். அப்போ மறுபடியும் என்ன ஆகும், அங்கே இருக்க ஹீட்டு குறையும். ஓகே, ஸோ மறுபடியும் என்ன ஆகும், அந்த வாட்டரு சுற்றி இருக்கிற ஹீட்டை வந்து அப்சர்வ் பண்ணும், மறுபடியும் ரீகெயின், அதாவது திரும்ப திரும்ப எனர்ஜியை வந்து அப்சர்வ் பண்ணி எடுத்துக்கிட்டே இருக்கும், அது வந்து திரும்ப திரும்ப வேப்பராக மாறும். இந்த மாதிரி தண்ணி ஊற்றி வச்சுட்டு ரெண்டு மூணு நாள் எடுக்கவே இல்லைப்பா, மாற்றவே இல்லை நம்ம தண்ணியை அப்படின்னு வச்சுட்டோம் வச்சுக்கோங்க, என்னமாகும், ரெண்டு மூணு நாள் கழிச்சு பார்த்தீங்கன்னா பாத்திரத்தில் தண்ணியே இருக்காது, வெறும் வந்து வெசல்ஸ் மட்டும்தான் இருக்கும். அப்போ தண்ணிலாம் எங்கே போச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்லாமே என்ன ஆகும், சரௌண்டிங்கில் இருக்கிற ஹீட்டை அப்சர்வ் பண்ணிக்கிட்டு வாட்டர் ஃபுல்லாக எவாபரேட் ஆகிரும், அப்போ வெறும் பாத்திரம் தான் இருக்கும். ஓகேங்களா? ஸோ இப்போ என்ன நடக்குது, சுற்றி இருக்க சரௌண்டிங்கில் எனர்ஜி அப்சர்வ் பண்ணிக்கிறதுனால அந்த இடத்த சுற்றி கூலிங்காக இருக்குது. அதனால தான் வீடுகளில் இந்த மாதிரிலாம் தண்ணி ஊற்றி வைக்கும்பொழுது நம்ம இருக்கக்கூடிய இடம் கொஞ்சம் கூலிங்காக தான் நல்லாயிருக்கும். ஸோ அந்த மாதிரி கூலிங்காக இருக்குங்கிறதுக்காக வைக்கக்கூடியது தான் இது. இதுதான் வந்து சயின்டிஃபிக் ரீசன். ஓகேங்களா? சரி, திஸ் அப்சார்ப்ஷன் ஆஃப் எனர்ஜி ஃப்ரம் த சரௌண்டிங் மேக் த சரௌண்டிங் கூல். இந்த சரௌண்டிங் இருக்க எனர்ஜி அதை அப்சார்ப் பண்ணிக்கிறதுனால, அப்சார்ப் பண்ணிட்டு எவாபரேஷன் ஆகிறதுனால அந்த சரௌண்டிங் ஃபுல்லாக எப்படி இருக்கும், கூலாக இருக்கும். ஓகேங்களா? இதுதான் ஃபர்ஸ்ட் பாயிண்ட். ஓகே, சரி, ரெண்டாவது பார்த்தீங்கன்னா, இதை வச்சு ஒரு ரெண்டு மூணு நமக்கு ஆக்டிவிட்டி கொடுத்துருக்காங்க, அதாவது ரெண்டு மூணு க்வெஸ்சன்ஸ் கேட்டிருக்காங்க. இதெல்லாம் நீங்கள் டெய்லி லைஃப்பில் நீங்கள் வந்து பார்த்துருக்கீங்களா, செஞ்சு பார்த்துருக்கீங்களா, நடந்திருக்கா உங்களுக்கு, இந்த மாதிரிலாம் கேட்குறாங்க. வாட் ஹேப்பன் வென் யூ போர் சம்
அசிட்டோன். அசிட்டோன்னா என்னன்னா அது எங்க இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சானிடைசர்ல இருக்கும். நம்ம அந்த கோவிட் டைம்ல கையில நம்ம அப்ளை பண்ணிக்கிட்டு தேய்ச்சிட்டு நம்ம வந்து யூஸ் பண்ணுவோம் பாருங்க, சானிடைசர் அதுல இருக்கும். இல்லைன்னா நெயில் பாலிஷ், நெயில் பாலிஷ் ரிமூவர் ஓகேங்களா. நெயில் பாலிஷ் போட்டுட்டு பாதி பாதி அங்கே வச்சு என்ன பண்ணுவாங்க, அந்த அந்த மாதிரி வச்சு தேய்ச்சி எடுத்தாங்கன்னா அது ரிமூவ் ஆகிடும். ஸோ நெயில் பாலிஷ் ரிமூவர் இதெல்லாம் வந்து நீங்கள் உங்கள் கையில் பட்டுச்சுன்னா நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணுவீங்க, உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிறாங்க. நம்ம சானிடைசர் எப்படி நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம், ஸோ அதை வச்சு சொல்லலாமா. இந்த பார்ட்டிக்கல் கெயின் எனர்ஜி ஃப்ரம் யுவர் ஃபார்ம் ஆர் சரௌண்டிங் அண்ட் எவாபரேட் காசஸ் த ஃபார்ம் டு ஃபீல் கூல். அப்போ அது என்ன பண்ணுதுன்னா அதில் இருக்கக்கூடிய பார்ட்டிக்கல் வந்து எனர்ஜியை கெயின் பண்ணுது. எங்கேருந்து எந்த இடத்துல நம்ம அப்ளை பண்ணுறோமோ அந்த இடத்துலேருந்து எனர்ஜியை கெயின் பண்ணுது. இப்போ நம்ம என்ன பண்ணுவோம், சானிடைசர் தலையில் தேய்ப்போம் இல்லையா. அப்போ தேய்க்கும்போது என்ன ஆகுது, நம்ம கை ஃபுல்லாக நம்ம அப்ளை பண்ணுறோம். அப்ளை பண்ணும்போது நம்ம கையில் உள்ள ஹீட் அது என்ன பண்ணுது, உள்ளங்கையில் இருக்கக்கூடிய ஹீட்டை வந்து அது வந்து அப்சர்வ் பண்ணிக்குது. அப்சர்வ் பண்ணிக்கிட்டு என்ன ஆகுது, அது அது எவாபரேஷன் ஆகுது. அப்போ கையில் உள்ள ஹீட்டு குறைஞ்சி போச்சுன்னா நம்ம கை எப்படி இருக்கும், சில்லுன்னு இருக்கும்ல, அதுதான் அதுதான் சொல்கிறாங்க ஓகேங்களா. ஸோ அது அதில் அப்போ என்ன இருக்குது, அந்த இருக்கிற பார்ட்டிக்கலும் எவாபரேட் ஆகிறதுக்கு நமக்கு வந்து என்ன பண்ணுது, அதை வந்து அப்சர்வ் பண்ணிக்குது. இதில் ஒரு விஷயம் நோட் பண்ணணும், முன்னாடி பார்த்ததுக்கு இப்போ என்ன வித்தியாசம், முன்னாடி நம்ம வச்சிருந்தது வாட்டர் ஓகேங்களா, இப்போ நம்ம வச்சிருக்கிறது ஒரு கெமிக்கல், என்னது அசிட்டோன் அப்படிங்கிற ஒரு கெமிக்கல். அப்போ கெமிக்கலும் எவாபரேஷன் ஆகும்போது நமக்கு என்ன பண்ணுது, கூலிங்கே ஏற்படுத்துது ஓகேங்களா. சரி அதுக்கும் இதுக்கும் என்ன, ஒவ்வொன்றும் படிக்கும்போது நம்ம யோசிச்சு படிக்கணும், நமக்குள்ளேயே கொஷின் கேட்டு படிக்கணும். இது ரொம்ப ரொம்ப டென்த்துக்கு இம்பார்ட்டன்ட், ஏன்னா நிறைய நமக்கு எம்சிக்கு கொஷின்ஸ் இருக்குது, பப்ளிக் எக்ஸாம் எழுதும்போது இது இம்பார்ட்டன்ட். இப்பயே நீங்கள் அதெல்லாம் டெவலப் பண்ணிக்கோங்க ஓகேங்களா. சரி ஃபஸ்ட்டு பார்த்தது வாட்டர், ஸோ அது எவாபரேஷன் ஆகும்போது சரௌண்டிங்கை கூலாகும். இப்போ நம்ம பார்த்தது அசிட்டோன், இது ஒரு கெமிக்கல், இதுவும் நம்ம என்ன பார்க்கும், எவாபரேஷன் ஆகும்போது எனர்ஜி அப்சர்வ் பண்ணிக்கிட்டு நமக்கு வந்து கூலிங்கான எஃபெக்ட்டை கொடுக்குது ஓகேவா. சரி தேர்டு வந்து ஆஃப்டர் த ஹாட் சன்னி டேஸ் பீப்புள் ஸ்ப்ரிங்கிள் வாட்டர் ஆன் த ரூஃப் ஆர் ஓப்பன் கிரவுண்ட் வை. பாருங்கள் இதுவும் அப்படி தான், நம்ம வீட்டிலலாம் பார்த்தீங்கன்னா வீட்டு வராண்டால தண்ணி ஊற்றுவாங்க, அந்த மதியானம் 12-1 மணி ஆச்சுன்னா ரொம்ப ஹீட்டாக இருக்கும் ஆனால் அடிக்குது அப்படின்ட்டு என்ன பண்ணுவாங்க, தண்ணி ஊற்றி விடுவாங்க. ஏன் தண்ணி ஊற்றுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள் இந்த படத்தில் நம்ம காமிச்சிருக்கோம் பார்த்தீங்களா, பாருங்கள் ஓடு மேலே ஹீட்டாக இருக்குன்னா இந்த தண்ணி வந்து ஸ்ப்ரிங்கிள் பண்ணிக்கிட்டே சுற்றி தண்ணி வந்து தெளிச்சுக்கிட்டே இருந்துச்சுக்கோங்களேன், அப்படியே நம்ம கூலிங்காகவே இருக்கிற மாதிரி இருக்கும் ஓகேங்களா. ரூ இப்போ வந்து அப்போ இந்த ஓடு வீடுகள்லாம் இருக்கும் அங்கே ரொம்ப ஹீட்டாக இருக்கும், இப்போ நம்ம ரூஃபை விட ஓடு ரொம்ப ஹீட்டாக இருக்கும் ஓகேங்களா. ஸோ அந்த மாதிரி இருக்கு ஓடு வீடுகள்லாம் இருக்கிற இடத்துல வந்து இந்த மாதிரிலாம் பண்ணுவாங்க ஓகேவா. ஸோ அப்போ அது என்ன பண்ணும், சரி வீட் நம்ம இதை கூட பார்க்கலாம் வேணாம், வீட்டில் வராண்டால என்ன பண்ணுவாங்க, தண்ணி ஊற்றி விட்டால் என்ன ஆகும், 2 நிமிஷத்தில் அந்த தண்ணி வந்து என்ன ஆகும், அப்படியே ட்ரை ஆகிடும் இல்லைங்களா. அப்போ என்னவாகும், அந்த இடத்துல நம்ம போய் நிற்க முடியுமா, ஈஸியாக நிற்கலாம். இதே நம்ம வந்து தண்ணியே ஊற்றாமல் 12 மணிக்கு அந்த வெயிலில் போய் அந்த வராண்டாவில் போய் கால் வச்சு நிற்க முடியுமா, வெறும் காலம் நம்மளால் நிற்க முடியாது, கால் ரொம்ப சுகம் நம்மளால் நிற்கவே முடியாது. இதே தண்ணி ஊற்றி வாட்டர் வந்து எவாபரேட் ஆனதுக்கப்புறம் இந்த தண்ணி வந்து ட்ரை ஆனதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் நின்று பாருங்கள், கொஞ்ச நேரம் நம்மளால் நிற்க முடியும் ஓகேங்களா. அந்த இடம் கொஞ்ச நேரத்துக்கு கூலிங்காக இருக்கும். அப்போ என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிகாஸ் த லார்ஜ் லேட்டன் ஹீட் ஆஃப் வேப்பரைசேஷன் ஆஃப் வாட்டர் ஹெல்ப் டு கூல் த ஹாட் சர்ஃபேஸ், அந்த ஹாட்டாக கூடிய சர்ஃபேஸில் உள்ள ஹீட்டை அதை எடுத்துக்கிட்டு வேப்பரைஸ் ஆகிடுச்சு. வேப்பரைஸ் ஆகிடுச்சு என்னது, ஆவி ஆகிடுச்சு, எது நம்ம ஊற்றுன தண்ணி ஓகேங்களா. ஸோ ஆவி ஆகிடுச்சு, அப்போ கொஞ்ச நேரத்துக்கு அந்த இடம் என்ன இருக்கும், கூலிங்காக இருக்கும் ஓகேங்களா. ஏன்னா நம்ம தண்ணியை ஊற்றிக்கிட்டே இருந்தால் தான் எப்போ வந்து கூலிங்காக இருக்கும், நம்ம கொஞ்சம் நேரம் ஊற்றிட்டு விட்டோன்னு வச்சுக்கோங்களேன், மறுபடியும் அது என்ன ஆகும், அடிக்கிற வெயிலுக்கு மறுபடியும் ஹாட் ஆகிடும் ஓகேங்களா. ஸோ இதை நம்ம சிம்பிளாக நம்மளே எக்ஸ்பிரிமெண்ட் செஞ்சு பார்க்கலாம் ஓகே. சரி இதுதான் நடக்குதுங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும் ஓகேங்களா. சரி இப்போ அடுத்தது இன்னொன்று, ஒய் ஷுட் பி வியர் காட்டன் கிளாத் இன் சம்மர். சம்மர் டைமில் நம்ம ஏன் காட்டன் கிளாத் போட்டுக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டூரிங் சம்மர் இந்த சம்மர் சீசனில் தான் நிறைய வந்து சேல்லாம் பண்ணுவாங்க, காட்டன் கிளாத் சேல் பண்ணுறது அதுக்குன்னு டிஸ்கவுண்ட்லாம் கொடுப்பாங்க அந்த சம்மர் சீசன், சம்மர் டிஸ்கவுண்ட்டுன்னு. ஏன் அப்போ தான் காட்டன் கிளாத் அதிகமாக வாங்குவாங்க. என்ன நடக்கும், அப்போ காட்டன் கிளாத்தை ஏன் அந்த டைமில் நம்ம போடணும், டூரிங் சம்மர் வி பர்ஸ்பயர் மோர் பிகாஸ் of the mechanism of our body which keep us cool. அதாவது பர்ஸ்பயர்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா வியர்க்கிறது ஓகேங்களா, நமக்கு வேர்க்குதுன்னு சொல்கிறோம்ல வியர்வை அதுதான் ஓகேங்களா. ஸோ சம்மர் சீசனில் நமக்கு அதிகமாக வேர்க்கும், ஏன்னா பாடியோட மெக்கானிசம் அப்படி ஓகேங்களா, நம்மளை கூல் ஆக்கிக்கிறதுக்காக அதிகமாக வந்து பாடியிலேருந்து வேர்க்கும் நமக்கு ஓகே. அதனால தான் சம்மர் டைமில் தண்ணி அதிகமாக நமக்கு வேர்த்து வேர்த்து வெளில போயிடும், தண்ணி அதிகமாக குடிங்க அப்படின்னு சொல்லுவாங்க ஓகேங்களா. ஸோ அந்த மாதிரி அதிகம் நம்ம பாடியோட மெக்கானிசமே அப்படி தான், நம்மளை கூல் பண்ணிக்கிறதுக்காக என்ன பண்ணுவோம், வேர்வையை அதிகமாக வெளியில் விடும் ஓகே. வி நோ தட் டூரிங் எவாபரேஷன் த பார்ட்டிக்கல் அட் த சர்ஃபேஸ் ஆஃப் த லிக்யூட் கெயின் எனர்ஜி
ஃப்ரம் த சரௌண்டிங் ஆர் பாடி சர்ஃபேஸ் அண்ட் சேஞ்ச் இன் டு வேப்பர். இது என்ன பண்ணும், அந்த வேர்க்கும் போது நமக்கு வாட்டர் வெளியில் வருதா, ஓகேங்களா, வேர்க்கனா என்ன தண்ணி வெளியில் வருது நமக்கு, அந்த வெளியில் இருக்க தண்ணி என்னவாகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சரௌண்டிங்கில் இருக்க டெம்பரேச்சரை எடுத்துக்கிட்டு ஆவியாகும். இல்லைன்னா பாடியில் நம்ம மேலே ஒட்டிகிட்டு இருந்துச்சுன்னா நமக்கு என்ன ஆகும், பாடியில் இருக்க டெம்பரேச்சரை அப்சர்வ் பண்ணிக்கிட்டு, எனர்ஜி அப்சர்வ் பண்ணி, டெம்பரேச்சர்னா எனர்ஜி இல்லைங்கன்னா அதை அப்சர்வ் பண்ணிக்கிட்டு அது வந்து ஆவியாக மாறும், ஓகேங்களா. அப்படி இருக்கும் பொழுது இந்த ஹீட் எனர்ஜி ஈக்குவல் டு த லேட்டன் ஹீட் ஆஃப் வேப்பரைசேஷன் இஸ் அப்சர்வ் ஃப்ரம் த பாடி லிவிங் த பாடி கூல். ஓகே, ஸோ அப்போ நமக்கு ஹீட் எனர்ஜி என்ன ஈக்குவலான ஹீட் எனர்ஜியை வந்து அது வேப்பரைஸ் பண்ணும். எவ்வளோ எனர்ஜி அதை ஹீட்டை அப்சர்வ் பண்ணிக்கிட்டோ அதுக்கு ஈக்குவலான எனர்ஜியை அது வந்து வேப்பராக மாற்றும். வேப்பராக மாற்றிச்சா அப்போ பாடி என்ன ஆகுது, கூல் ஆகுது. இந்த டைமில் நம்ம காட்டன் கிளாத் போட்டிருந்தா தான் நம்ம பாடியில் உள்ள அந்த வேர்வையை வந்து அதை அப்சர்வ் பண்ணிக்கிட்டு வேப்பராக முடியும். ஒரு நைலான் கிளாத் போட்டிருந்தா தண்ணி வெளியில் வருமா நமக்கு, ஓகேவா, அது உள்ளேயே நமக்கு என்ன ஆகும், ஸ்வெட்டு உள்ளேயே நமக்கு தண்ணியாக இருந்துக்கிட்டே இருக்கும், ஓகேங்களா, வெளியிலே வராது. காட்டன் கிளாத் போட்டிருக்கும்போது என்ன ஆகும், நம்ம கிளாத்து அந்த வேர்வையை அப்சர்வ் பண்ணிக்கும் இல்லைங்களா. வேர்வையை அப்சர்வ் பண்ணிட்டா என்ன ஆகும், கிளாத்து கொஞ்சம் நேரத்தில் ட்ரை ஆகிடும், ஓகேவா. அப்போ கிளாத் ட்ரை ஆகிடுச்சுன்னா என்ன ஆகும், நம்ம பாடியில் உள்ள இந்த ஹீட் வந்து குறையும், ஓகேங்களா. சரி, இதுதான் காட்டன் பீயிங் எ குட் அப்சார்ப் ஆஃப் வாட்டர் ஹெல்ப் இன் அப்சார்பிங் த ஸ்வெட் அண்ட் எக்ஸ்போசிங் இட் டு த அட்மாஸ்பியர் ஃபார் ஈஸி எவாபரேஷன். ஈஸியாக எவாபரேஷன் ஆகணும்னா காட்டன் கிளாத் தான் போட்டுக்கணும். ஏன் அப்படின்னா காட்டன் கிளாத்து ஸ்வெட்டை வந்து அப்சார்ப் பண்ணிக்கும், ஓகேங்களா. அப்படியே நம்ம இந்த தசலாம் நனைஞ்சு போயிடும். ஸோ அந்த மாதிரி நனைஞ்சு போனதுக்கப்புறம் என்ன ஆகும், கொஞ்சம் நேரத்தில் நமக்கு சரௌண்டிங்கில் உள்ள டெம்பரேச்சரில் அந்த ட்ரெஸ் மறுபடியும் காஞ்சி போயிடும், ஓகேங்களா. ஸோ இதுதான் நடக்கும். இதே நம்ம வேறு நைலான் கிளாத்தோ வேறு ஏதோ போட்டிருந்தோம்னா வச்சுக்கோங்களேன், பாலியஸ்டர் கிளாத் சொல்லுங்களா அதெல்லாம் போட்டிருந்தோம்னு வச்சுக்கோங்க, நமக்கு அப்சர்வ் பண்ணவே அப்சர்வ் பண்ணாது, உள்ளுக்குள்ளேயே வேர்த்து வேர்த்து ஊற்றிக்கிட்டே இருக்கும் நமக்கு, ஓகேங்களா. ஸோ அதனால தான் என்ன சொல்கிறாங்க, காட்டன் கிளாத்து போட்டுக்கோங்க, நம்ம பாடி கூலிங்காகவே இருக்கும், ஓகேங்களா. அந்த வேர்வை எவாப்ரேஷன் ஆனால் தானே நமக்கு பாடி கூல் ஆகும். திரும்ப திரும்ப உள்ளேயே வேர்த்துக்கிட்டே இருந்துச்சுன்னா நம்ம எப்படி பாடி நமக்கு கூல் ஆகும், ஓகேங்களா. ஸோ அதை தான் சொல்கிறாங்க, ஓகே. சரி, இதுதான் வந்து காரணம் காட்டன் கிளாத் போட்டுக்கணும் அப்படிங்கிறதுக்கு. அடுத்தது பார்த்தீங்கன்னா ஒய் டு வி சி வாட்டர் ட்ராப்லெட் ஆன் த அவுட்டர் சர்ஃபேஸ் ஆஃப் த கிளாஸ் கண்டெய்னிங் ஐஸ் கோல்டு வாட்டர். இது எல்லாருமே பார்த்துருப்போம், நம்ம ஐஸ் வாட்டர் எடுத்து குடிக்கும் பொழுதோ இல்லை ஒரு கூல் ட்ரிங்க்ஸ் வாங்கி குடிக்கும் பொழுதோ பாட்டிலை சுற்றி நமக்கு எப்படி இருக்கும், இந்த மாதிரி வாட்டர் ட்ராப்லெட் வந்து சின்ன சின்னதாக இருக்கும், ஓகேங்களா. இப்படி பிடிக்கும்போது நம்ம கையில் வந்து தண்ணி மாதிரி இருக்கும், ஓகே. ஸோ ஏன் அப்படி இருக்குது, லெட் அஸ் டேக் சம் ஐஸ் கோல்டு வாட்டர் இன் ஏ டம்ளர். டம்ளரில் எடுங்க. சூன் வி வில் சி வாட்டர் ட்ராப்லெட் ஆன் த அவுட்டர் சர்ஃபேஸ் ஆஃப் த டம்ளர். நம்ம என்ன பார்க்க முடியும், அவுட்டர் அதோட அவுட்டர் சர்ஃபேஸில் சின்ன சின்ன வாட்டர் ட்ராப்லெட் இருக்கிறது நம்மளால் பார்க்க முடியும். த வாட்டர் வேப்பர் ப்ரெசன்ட் இன் ஏர் ஆன் கம்மிங் இன் கான்டாக்ட் வித் த கோல்டு கிளாஸ் ஆஃப் வாட்டர் லூஸ் எனர்ஜி அண்ட் கெட் கன்வெர்ட் டு லிக்யூட் ஸ்டேட் விச் வி சி ஆஸ் வாட்டர் ட்ராப்லெட். இதில் நம்ம என்ன முக்கியமாக நோட் பண்ணணும்னா இங்கே என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த வாட்டர் வேப்பர் ப்ரெசன்ட் இன் ஏர் சுற்றி இருக்கிற காற்றுல நமக்கு இருக்கக்கூடிய வாட்டர் வேப்பர் என்ன ஆகுது, ஆன் கம்மிங் இன் கான்டாக்ட் வித் த கோல்டு கிளாஸ் இந்த கோல்டாக இருக்கக்கூடிய கிளாஸ் வாட்டர் மேலே படுது, ஓகேங்களா. ஏன்னா வாட்டரை டம்ளரில் எடுத்து நம்ம என்ன பண்ணிட்டோம், ஒரு கோல்டு வாட்டரை டம்ளரில் எடுத்து நம்ம வந்து டேபிள் மேலே வச்சுட்டோம்ப்பா, வச்சுட்டா என்ன ஆகும், டேபிள் மேலே டம்ளரை சுற்றி என்ன இருக்கும், காற்று இருக்குமா, ஓகேவா, சரௌண்டிங்கில் கூட யார் இருக்கும். சரி, சரௌண்டிங்கில் இருக்கிற யார் என்ன ஆகும், இந்த வாட்டர் மேல் வாட்டர் டம்ளர் மேலே படுமா, படுது. அது வந்து நமக்கு சொல்லிட்டாங்களா, கான்டாக்ட் வித் த கோல்டு கிளாஸ் ஆஃப் வாட்டர் படுது. அப்போ என்ன ஆகும், லூசஸ் எனர்ஜி, அது எனர்ஜியை இழந்துடும். ஏன், உள்ளே இருக்க வாட்டர் எப்படி இருக்குது, கோல்டாக இருக்குதா. ஸோ அது என்ன பண்ணும், அது வந்து லிக்யூட் ஸ்டேட்டுக்கு மாறும், ஓகேங்களா. ஐஸ் வாட்டர் இல்லை, அது நல்லா வந்து இப்போ நீங்கள் ஐஸ் க்யூபே வச்சுக்கோங்களேன், ஐஸ் க்யூபை டம்ளரில் போட்டு வெளில வச்சிட்டிங்கன்னா என்ன ஆகும், கொஞ்ச நேரத்தில் அது வாட்டராக மாறிடும். ஏன் அது வாட்டராக மாறிடுச்சு, சாலிட் ஸ்டேட்லேருந்து ஏன் லிக்யூடாக மாறிடுச்சு, அது சரௌண்டிங்கில் இருக்கக்கூடிய ஹீட்டை வந்து அப்சர்வ் பண்ணிக்கிச்சு. அப்சர்வ் பண்ணிவிட்டு என்னவா மாறிடுச்சு, அது லிக்யூடாக மாறிடுச்சு. அப்போ என்ன ஆச்சு, அது லூசஸ் எனர்ஜி அண்ட் கெட் கன்வெர்ட் டு லிக்யூட் ஸ்டேட். எது எனர்ஜியை லூஸ் பண்ணிச்சிங்க, சரௌண்டிங் இருக்கக்கூடிய ஏர், தண்ணியில் கூடிய ஏர் என்ன ஆச்சு, அதோடய எனர்ஜியை உள்ளே இருக்கக்கூடிய அந்த வாட்டர் கொடுத்துருச்சு, ஓகேங்களா. ஏன்னா அதுதான் வந்து கூலாக இருக்குது, ஓகேங்களா, அதைக்கிட்ட கொடுத்துட்டு இது கூல் ஆகிடுச்சு. அதனால் என்னாச்சு, சுற்றி இருக்கிற அந்த டம்ளர் மேலே ஐஸ் ஐஸ் ட்ராப்லெட்டாக ஒட்டிக்கிச்சு, ஓகேங்களா, சாரி வாட்டர் ட்ராப்லெட்டாக ஒட்டிக்கிச்சு, ஓகேங்களா, வாட்டர் ட்ராப்லெட்டாக விச் வி சி ஆஸ் வாட்டர் ட்ராப்லெட், வாட்டர் ட்ராப்லெட்டாக ஒட்டிக்கிச்சு.
பாருங்கள், நம்ம டம்ளரில் ஐஸ் வாட்டர் எடுத்தோன்னா உள்ளே இருக்க தண்ணி வெளில வர்றதில்லை நமக்கு. டம்ளருக்குள்ளேருந்து நமக்கு எந்த தண்ணியும் வெளில வராது. சுற்றி இருக்கிற தண்ணி எப்படி வந்துச்சு? சரௌண்டிங்கில் இருக்கக்கூடிய ஏர் ரொம்ப கூலாகிடுச்சு. ஏன்? அது எனர்ஜியை டம்ளருக்குள்ளே உள்ள அந்த ஐஸ் வாட்டருக்கு கொடுத்துருச்சு, ஓகேங்களா? அதன் மூலமாக சுற்றி இருக்கிற ஏர் வந்து கூலாகிடுச்சு. ஸோ அது என்னாச்சு? கூலாகி அந்த டம்ளர் மேலே போய் வாட்டர் ட்ராப்லெட்டை ஒட்டிக்கிச்சு. அதுதான் ஓகேங்களா, வெளில இருக்க தண்ணி தான் இது வந்து. தண்ணி டம்ளர்லேருந்து வெளில வந்துச்சு நம்ம நினச்சக்கூடாது, ஓகேங்களா? ஸோ இதுதான் ப்ராக்டிக்கல் ரீசன். ஸோ இதுதான் சயின்டிஃபிக் ரீசன். இப்படி தான் நம்ம ஒன்று ஒன்றையும் நம்ம அப்சர்வ் பண்ணும் பொழுது நம்ம வந்து இந்த மாதிரி பார்க்கலாம். இதே மாதிரி எவாப்ரேஷன் வந்து குக்கிங்கில் நம்ம ஒன்று பண்ணும்பொழுது நடக்கும், ஓகேங்களா? சொல்லுவாங்க வீட்டில் வந்து தட்டை வந்து ஃபுல்லாக போட்டு க்ளோஸ் பண்ணால் வேர்த்து ஊற்றிடும் அப்படிம்பாங்க. சில பொருளாக ட்ரையாகவே நம்ம வந்து சமைக்கணும் அப்படின்னா அந்த மாதிரி செய்ய மாட்டாங்க, கொஞ்சம் ஓப்பன் பண்ணி வச்சுருப்பாங்க. அது என்ன நடக்குது அப்படிங்கிறத நீங்கள் வீட்டில் ஏன் அப்படி சொல்கிறாங்க, என்ன நடக்குது அப்படிங்கிறத யோசிச்சு நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ சொன்னதெல்லாம் உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ரொம்ப சிம்பிளான கான்செப்ட் தான், டெய்லி நம்ம படிக்க பார்க்கக்கூடியது தான், ஆனால் அதில் இதுதான் நடக்குது அப்படிங்கிறத நம்ம இப்போ தெரிஞ்சுக்கிட்டோம், அவ்வளோதான், ஓகேங்களா? ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.